என் அன்பு செல்லமே, நிம்மதி வேண்டுமென்று என்னை தேடி வந்திருக்கிறாய். கண்ணை மூடி நான் சொல்லும் வார்த்தைகளை மிக கவனமாக கேள். நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும். உனக்கு நிம்மதியாக தூக்கமும் வரும். தினமும் 10 நிமிடமாவது எதுவும் பேசாமல் மௌனமாயிரு. அந்த 10 நிமிடம் உன் மனம் உன்னுடன் பேசுவதை நீ உணர முடியும். என் தங்கமி, எதுவும் நடக்கவில்லை. எந்த ஒரு விஷயமும் தப்பாகவும் நடக்கவில்லை. இதுவரை உன் வாழ்க்கையில் எதுவும் சரியாகவும் நடக்கவில்லை. ஆனால் இனி எல்லாம் சரியாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதுவுமே தவறாக நடக்காது. நான் சொன்னபடிதான் நடந்து கொண்டுள்ளது. அதனால் ஏதாவது ஒரு தவறு என்று உனக்கு தோன்றின, இது சாயப்பதான் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் நீ அந்த பிரச்சனையிலிருந்து நகர்ந்து சென்று உன்னுடைய வேலை தொடர்ந்து பார்த்து கொண்டே இரு. நீ நினைக்கிறாய் உனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது என்று. உன் மனதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் தெய்வத்திற்கு கூட பல சோதனைகள் வந்திருக்கிறது. நீ கேள்விப்பட்டிருக்கலாம். யாராக இருந்தாலும் சோதனைகளை தாண்டிதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். தங்கம்கி, எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாதே. என்னை மீறி ஒரு துரும்பு கூட உன்னை நெருங்க முடியாது. நான் அவ்வளவு பாதுகாப்பு கவசத்துடன் உன்னை நான் வைத்திருக்கிறேன். நீ எப்பொழுதும் என்னுடைய கைப்பிடியிலேயே இருந்து கொண்டு இருக்கிறாய். சந்தோஷப்படு. யாருக்கும் அவ்வளவாக என் கைப்பிடி கிடைக்காது. கைப்பிடியில் நான் வைத்திருக்க மாட்டேன். எனக்கு பிடித்த குழந்தைகளை மட்டுமே என்னிடம் வைத்து பார்த்து கொள்வேன். சில சமயங்களில் உன்னிடம் நான் பேசியும் இருக்கிறேன். அதை நீ உணர்ந்தும் இருக்கலாம். நிம்மதியாக இரு. எல்லாம் நிம்மதியாக நடந்து கொண்டே இருக்கும். நீ உன் வாழ்க்கையில் எது சரியான பாதையோ அந்த வழியில் தொடர்ந்து பயணித்து கொண்டே இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் அருகில் நான் இருப்பேன். உன் நல்லதாக. ஓம் சாய்ராம்.